இனிய மாலை வணக்கம். இன்று காந்தி ஜெயந்தி அன்று இந்த நாளை எப்படி நாம் மறக்க முடியாதோ, அதே போல் தொழிலாளர்கள் நாம் யாரும் இந்த நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றிய நமது விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்றென்றும் எங்களால் எங்கள் தொழிலாளர்கள் மூலமாக இந்த நன்கொடையை எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அதாவது நீங்கள் பணமாக கொடுத்துருந்தா கூட மறந்துருப்போம், நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, இது மூணு தலைவருக்கு மேல் உங்களுடைய பெயர் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த பெரிய மனசு. ஏன்னா வாழ்க்கையில் உயர்ந்துட்ட பிறகு அந்த கட்டத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் பின்னாடி தொழிலாளர் பக்கம் திரும்பி பார்த்து எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை நன்கொடையை செய்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொழிலாளர்களின் நலன் கருதி அவங்களுக்கு வீடு கட்டி தரணுன்ற ஒரே எண்ணத்தில் பிள்ளையார் சொல்லி போட்ட மக்கள் செல்வனவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பாசமிகு தலைவர் அவர்களும் எங்கள் எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர் அவர்களும் பேச இருப்பதால் நான் விரைவில் அமர்வதற்கு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதை அடுத்து பல வேலைகளுக்கு இடையில் பல பணிகளுக்கு இடையில் இப்போ ஜஸ்ட்டு ஷூட்டிங் முடித்து அங்கேருந்து செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து அவசர அவசரம் வந்திருக்காரு மக்கள் செல்வன் அவர்கள். இங்கே வந்து இங்கே வேலையை முடிச்சுட்டு அடுத்து பாம்பே ஃப்ளைட்டை பிடிக்கணும், அங்கே போய் நெக்ஸ்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. ஃப்ளைட்லேயும் கார்லேயும் பறந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்துக்கு இடையில் தன்னுடைய சிந்தனை தன் சார்ந்த இந்த குடும்பம் தன்னை சார்ந்த இந்த குடும்பத்திற்கு உள்ள ஒர்க்கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு பெரிய மனநிலை அவருக்கு முதலில் தோன்றி அந்த வேலைப்பழுவுக்கு இடையிலையும் நான் பாம்பேக்கு பறந்தாலும் சரி இடையில வந்து இங்கே கால் வச்சுட்டு போவேன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவசரமாக வந்திருக்காரு. அதனால் நேரம் கருதி அவர் பாம்பே செல்ல வேண்டியிருப்பினால் அவருக்கு 23 சங்கங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடுவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி உட்பட இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் மனுஷன் ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுவான். ஒன்று வந்து அவன் கஷ்டப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன் அன்றைக்கமே எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு நல்லா வரும்போது ஒன்று அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விதம் வந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டப்போ நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, இப்போ இன்றைக்கி இவர் நம்மக்கிட்ட கஷ்டம்னு வரும்போது நம்மளும் அதையே சொல்லிவிட்டு அப்படி நம்மளால் முடிஞ்சது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது இதுதான். அதனால தான் எனக்கு என் ஆஃபீஸுக்கு யாராவது கதை சொல்லணும் அது சொல்லணும் அப்படின்னு சான்ஸ் கின்ஸ்னு வந்தால் யார் வந்தாலும் விரட்ட வேண்டாம், கொஞ்சம் உட்கார வச்சு பொறுமையாக பேசி அதுக்கப்புறம் அனுப்புங்க. நான் பேச முடியலன்னு நீங்களாவது கொஞ்சம் பேசி அனுப்புங்கன்னு, ஏன்னா நான் பல கேட்டில் என்ன வந்து உள்ள விடாமையே துரத்திருக்காங்க. அதனால் அது ஒரு ஹேபிட்டாக இது பண்ணிட்டுருப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விதம்தான் விஜய் அவர் வந்து தான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த உதவியை பண்ண வந்திருக்காரு. இது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்கங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கதையை சொல்லி முடிச்சுன்னு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசே வேண்டாம் சார், நான் ஃப்ரீயாக நடித்து தரேன் அப்படின்னு நான் வேறு எதுவுமே பேசலை. ரெண்டு நாளோ மூணு நாளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கேரக்டர் இவர் நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அதை சொன்னார். அது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஸ்டார்ட் பண்ணலன்னா இவர் மட்டுமே வச்சு பண்ண வேண்டாம், இவர் மாதிரியே உங்கள் பார்த்திப்போம் அவங்கவுங்க எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு ஒரு நாளோ அஞ்சோ அப்படி சேர்ந்த மாதிரி அப்படி எடுத்தீங்கன்னா தான் அது எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு சொன்ன உடனே அடுத்த செகண்டே அப்படி இது பண்ணார். ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால வந்து மேலும் மேலும் அவர் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லமணி அவர்களே, குறை உள்ளத்தோடு அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் வல்லுண்மை கொண்ட தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கும் அத்துணை திரைச்சிற்பிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னார் வள்ளுவர். அந்த வள்ளுவர் வாக்கு கணங்க வாய்த்திருக்கிறார் தம்பி செல்வமணி. செல்வமணிக்கு பெப்சி கிடைத்த போது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு செல்வமணி வேண்டும் என்று, ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு செல்வமணிக்கிட்ட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். அதே இந்த மேடையில் திரும்பவும் வலியுறுத்துகிறேன். ஸ்டன்ட் யூனியனில் பேசின அந்த செயல் திறனை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தால் திரையுலகமே சேர்ந்து சேர்ந்து இந்த திரையுலகத்து அத்தனை பிரிவுக்கும் மிக சிகரத்தில் உட்கார வேண்டிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரிய தொகையை நம்ம உருவாக்க முடியும். இந்த மேடையில் எனக்கு மெத்த வருத்தம் என்னவென்றால், எனது அன்பு சகோதரர் கலை இயக்குனர் அங்கமுத்து அவர்களின் புதல்வர் இல்லாதது தான். சண்முகம் அவர்கள் உடல் பாதிக்கப்பட்டு என்னோடு பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு உயரிய மருத்துவரை அணுகலாம் என்று சொல்லும்போது, இல்லைன்னா நான் இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன்னாரு. ஆனால் அவர் காலம் பறித்து கொண்டு போயிட்டுது. உடனே செல்வமணிக்கு நான் சொல்லி, செல்வமணி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் பாடினேன். 2 நாளைக்கு நேற்று தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் குடும்பத்துக்கு ஒரு 15 லட்சம் தரணும்னு நினைக்கிறோம், 10 ரூபா சேர்ந்துச்சுன்னு, என் பேரில் ஒரு 5 ரூபா கொடுத்துட்றேன்பான்னேன். அதை இந்த மேடையில் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக வீற்றக்கூடிய அளவுக்கு இந்த திரையுலகம் செழிக்கும் மலரும் கோடையில் இலைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவாக தம்பி செல்வமணி இருக்கும்பொழுது பெப்சி தொழிலாளருக்கு என்றும் இல்லை இன்னல் என்று சொல்லி திரும்பவும் தம்பி விஜய சேதுபதிக்கு என் வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த பின்புலம் இல்லாமல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இரண்டை மட்டுமே கொண்டு போராடி உச்சத்தை அடைவதற்கு பேர் உதாரணம் இவர். எங்கேயும் எப்போதும் சாதாரண மக்களின் எளிய மனிதர்களின் புனிதராக சினிமாவில் சிகரமானவர். உதவி என்றோருக்கு கிள்ளித்தராமல் அள்ளித்தரும் மன்னன் இவர். ரசிகர்களின் குடும்பங்களில் ஒருவராக தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த அபூர்வ நடிகன் இவர். கோடி மனசு இருந்தால்தான் சிறு உதவியும் செய்ய முடியும். இவரோ கோடி ரூபாய் கொடுத்து கொடை வள்ளலாகிறார். ஊர் உள்ளவரை இவர் பேர் இருக்கும். ரசிகர்களுக்கு அன்பையும் மக்களுக்கு உதவிகளையும் வாரி வாரி வழங்குவதில் இவர் இன்னொரு எம்ஜிஆர். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அவங்க பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, தெரியாம பேசிட்டாங்க. சத்தியமா தெரியாம பேசிட்டாங்க. எந்த வார்த்தைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. முதல்ல வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் அத்தனை பேருக்கும் வணக்கம். செல்வமணி சார் பேசும்போது அவர் ரொம்ப அழக ஆரம்பித்தார். அதாவது அவர் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து, நிஜமாக ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். ஆனால் ஒரு வீடு இங்கே எப்படி வாழ்கிறாங்க, பிரச்சனை என்ன, சம்பாதிக்கிற பணத்தில் பாதிப்பணும் ஏன்னா, இப்போ அவர் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அவர் அந்த மாதிரி கணக்கு போட்டு பல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் பட்ஜெட்லாம் போட்டு பல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மிடில் கிளாஸில் இருக்கிறது.
படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு இல்லையா சார். ஸோ அப்படி இருந்து தொழிலாளர்களோட இன்னமும் இருந்து அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படை தேவை என்ன, அந்த அடிப்படை தேவையில் பிரதானமானது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு ரொம்ப முனைப்பாக இருக்கார். போன முறை வந்து மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வந்து அப்பையும் அந்த மேடையிலேயும் ரொம்ப தெளிவாக பேசினார். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு அது ரொம்ப தெளிவாக முன்னெடுத்து போகிறாரு. எனக்கு அது மேலே நான் ரொம்ப உங்கள் மேலே பெரிய மரியாதை சார். நான் நம்ம சம்மேளனத்துக்கு மிக சரியான தலைவர் கிடச்சிருக்காருன்னு நான் ரொம்ப மனசார பாராட்டுறேன். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இதை முன்னெடுத்து போகும்போது இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். அவர் நான் சொல்லி ஒரு 2 வருஷம் கிட்டே இருக்கும் எனக்கு பணம் தர முடியலேன்னு பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வருஷம் முன்னாடி டிலே ஆகுதுன்னு சொல்லி சாரி கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன், அப்போ தான் நம்பர் கிடைக்கல. அப்போ இதுக்கும் வந்து சரி எனக்கு ஒரு விளம்பரப்படம் மேன் கைண்டு அப்புறம் காசா கிராண்டான் 2 விளம்பரப்படம் நடித்தேன். ஸோ நடிக்கும்போது சரி முதல்ல இந்த காசை கொடுத்துருவோம் இல்லாட்டி ஒரு முறையும் காசு வரும்போதெல்லாம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லும்போதெல்லாம் கடங்காரங்களுக்கு பாதி போயிடுது. ஸோ அதனால் முதல்ல இந்த வேலையை செஞ்சிருவோம் தள்ளி வைக்காமல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு நம்ம பண்ணுற ஏதோ பெரிய உதவியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே 800 கோடியில் இது ஒன்றுமே கிடையாது, இது ஒரு புள்ளி தான் அது சொன்ன மாதிரி. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய முயற்சி. இதை சிறப்பாக தொடங்கி அது நல்லபடியாக நடந்து நம்ம தொழிலாளர்கள் அங்கே குடியேறி நிற்கிற ஒரு காலகட்டம் சீக்கிரம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மிக சரியான தலைவர் மூலமாக நடக்கப்போகுது, கண்டிப்பாக நடக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். 2வது, இந்த 1 கோடியோடு நான் நிறுத்தவும் விரும்பலை. ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேலையை தொடங்கிட்டு இருந்தேன். அது ஏன்னா மிடில் கிளாஸில் இருந்திருக்கோம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்துங்க, ஒன்று எங்கள் அப்பாவோட கடன் உணர்ந்தது 10 லட்சம் ரூபா. எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது, உண்மையாகவே எனக்கு கிடையாது. ஸோ ரொம்ப வருஷமாக நானும் துபாயில் போய் சம்பாரித்து அடைக்கிறேன், அடைச்சிட்டே இருக்கும், வட்டி ஏறிட்டே போதில் கடன் அடையவே இல்லை. அப்புறம் வீட்டு வாடகை 20ஆம் தேதி ஆனால் பத்திக்கும், அடுத்து 10 நாளாக எப்படி வாடகை கொடுக்குறதுன்னு. அப்புறம் வாடகை ஏற்றுறது அது என்ன கணக்குன்னு தெரியாது, வாடகை ஏற்றிட்டே இருப்பாங்க. ஒரு 1 மாதம் கூடும்போது அது ஒரு விலைவாசி ஏற்றத்தை விட வாடகை ஏறும்போது ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த சொந்த வீடு எப்படியாவது ஒன்று வாங்கிடணும், அந்த 10 லட்சம் ரூபா கடன் அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் சினிமா பார்த்தேன். சரி இங்கே போனால் காசு சம்பாதிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். தெரியாதனமாக இப்படி வளர்ந்துட்டேன் வழியே, இது திட்டமிட்டு நடந்த எந்த ஆசையும் கனவும் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த வீட்டு வாடகைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். அது சில இடத்துல வந்து ஏதோ பாகிஸ்தானில் வீடு கட்டி குடியிருக்கிற மாதிரியும் இருக்கும். வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் போடுற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா துணியை காய போட, நான் ஆண்டவன் கட்டில் ஒரு படம் நடிச்சது நல்லாயிருக்கும், அது துணியை காய போடக்கூடாது, சோத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, இப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கும். அவங்க துணி காய போட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்தாப்போ வரக்கூடாது, வந்தால் உடனே போயிடணும், குளிக்கூடாது, இன்னும் 1008 பஞ்சாயத்து இருக்கும். அதாண்டி சொந்த வீடு கனவுங்கிறது எல்லா மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசை. ஸோ இந்த ஆசை, இந்த கனவு இன்று தொடங்குது, அது செல்வமணி சார் மூலமாக தான் தொடங்குது. கண்டிப்பாக என்னால் இல்லை நம்புங்கிறது. ஸோ அதனால் உள்ளே நான் தன்னடக்கமெல்லாம் பேசலை, ஏன்னா அது போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இது சிறப்பாக தொடங்கி சிறப்பாக நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த நீங்கள் சொன்ன 10 லட்சம் ரூபாய் நான் ஆஃபீஸ் போன செக் போட்டு தரேன், அது இன்றைக்கே முடிச்சிடும் அந்த கணக்கு உங்களுக்கு, அது பெண்டிங் வச்சுக்க விரும்பலை. சுரேஷ் பாபு சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் தென் மேக் இட் மோர் ஸ்ட்ராங் பிகாஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் டு லிவ் தர். மை இங்கிலீஷ் இஸ் வெரி புவர், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த பில்டிங் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் தென் நோ காம்ப்ரமைஸ் இன் இட். இட்ஸ் லைக் மேரா ஹிந்தி தோ தோடா டேடா ஹே தோ ஃபிர் பி தோ மே ட்ரை கர்த்தா ஹூம் தோ பஹுத் மஜ்பூத் ஹோனா சாஹியே சப் லோக் கே லியே தோ சப் லோக் குஷ் மே ரஹனா சாஹியே கான்ஃபிடன்ட் மே தோ பஹுத் பஹுத் மெஹர்பானி ஆப்கி. ஐ திங்க் மை ஹிந்தி இஸ் ரைட். ஓகே, மற்றபடி மிக்க மகிழ்ச்சி. வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால கொஞ்சம் கிளம்புறேன். நன்றி 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 ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதி, நீங்கள் வந்து எங்களுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது வந்து நீங்கள் கொடுக்கலனாலும் இந்த அன்பு உங்கள் மேலே எங்களோட தொழிலாளருக்கு இருக்கும். இது நன்றி பாராட்டுறது கிடையாது, உங்கள் மேலே வந்து அவ்வளோ அன்பு வந்து எங்களோட திரைப்பட
உங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டான அபிமானிகள் எங்கள் கிட்டே இருக்காங்க. இது என்னென்ன சார், சைலன்ஸ், இது என்னென்னா ஒரு கனவு. எப்படி வந்து ஒரு இயக்குனர் உதவி இயக்குனருக்கு வந்து திரைப்படம் பண்ணுறது ஒரு கனவோ, அதுபோல் வந்து எங்களோட கனவு. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 30 வருடம் ஆயிடுச்சேன். 30 நான் வரும்போது ஒரு சாதாரணமாக சென்னையில் வந்து குடியிருக்க வசதி இல்லாமல் ரங்கநாதத்தூரில் வாடகை கொடுக்க வழி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் நான் சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து சென்னையில் வீடு காரு வசதி நல்ல குடும்பம் குழந்தைகள் இது போன்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். இந்த நிலையில் நான் இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, என்னோட பணிபுரிந்த இந்த திரைப்பட தொழிலாளர்களும் தான் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு ஷார்ட் சொன்னால் அந்த ஷார்ட்டுக்கு சாலக்குடி ஃபால்ஸில் ஒரு லைட்மேன் ஒரு கிரேனை தூக்கிட்டு இறங்கும் போது கீழே விழுந்து எழுந்து நின்று, இன்றைக்கி நீங்கள் சாலக்குடி போகும்போது வேறு விஷயம், நான் போகும்போது அது ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே இறங்கினா ஒரு சாதாரணமாக இறங்க முடியாது. அங்கே வந்து இப்போ இருக்கிற லைட்ஸ்லாம் வெயிட்லெஸ் லைட்ஸு, அன்றைக்கி இருக்கிற எச்எம்ஏ லைட்ஸ்லாம் ஒரு லைட்டு 40 கிலோ 50 கிலோ லைட்ஸு, அந்த லைட்ஸ்லாம் தூங்கிட்டு அவங்க இறங்கி மற்றவங்களால் எடுக்க முடியாத நான் ஷார்ட் எடுக்க காரணம் அந்த திரைப்பட தொழிலாளர்கள் தான். அப்போது நான் என்னோடய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது, இந்த சம்மேளனத்துக்கு நான் தலைவராகிற ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்த பிறகு இது என்ன என்ன சென்னையில் மிகப்பெரிய பிரச்சனைனா, எங்களுடைய சைலன்ஸ் ப்ளீஸ், எங்களுடைய கனவு இல்லை எங்களுடைய உழைப்பில் 50% நாங்கள் வாடகை கொடுக்குறோம். 50% அந்த வாடகை கொடுத்து எங்கே இருக்குன்னா கூவம் கரையோரம் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சென்னைக்குள்ளன்னா ஒரே ஒரு பெட்ரூம், அதிலேயே வந்து டாய்லெட்டு, அதிலேயே சமையலர், அதிலேயே ஹால், இப்படி தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. இல்லைன்னா டாப்பில் வந்து குடிசையில் இருக்க மாதிரி அவ்வளோ சுற்றுச்சூழல் சரியில்லாமல் மிக கேவலமான இடத்துல இருந்தால் தான் 50% குடும்பம் எங்களோட சம்பளத்தில் நாங்கள் வாழ்க்கை நடத்த முடியும். அப்போ எங்களுடைய மிகப்பெரிய தேவை என்னென்னா ஒரு வீடு, இருக்க ஒரு வீடு. இதுதான் திரைப்பட தொழிலாளர்கள் சென்னையில், வேற எங்கன்னா கூட வந்து வாடகை கொடுத்துடலாம், சென்னையில் வாடகை கொடுத்து இருக்கவே முடியாது. அப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சது கல்வி, ஏறக்குறைய வந்து இங்கே இருக்கிற நல்ல மனிதன் உள்ளம் படித்த எஸ்ஆர்எம் வேல்ஸ் ஏசிஎஸ் இது மாதிரி எங்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு நாங்கள் கல்வி உதவி பண்ணிகிட்ருக்கோம், எந்த விதமான செலவும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. மருத்துவம் அதுபோல் ஏசிஎஸ் எஸ்ஆர்எம் உதவி பண்ணுறாங்க. வேலைவாய்ப்புக்கு திரைப்பட தொழிலாளர் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சார் சொன்னாங்களே கொஞ்சம் போராடுகிற சம்பளம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அவருக்கு அது ஓகே. இப்போது இந்த வீடு மட்டும் எங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது. அது 1995 கொடுத்த இடம் இல்லை 1995 கொடுத்த இடம் வேளச்சேரியில் ஒரு 85 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல எங்களால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அந்த நிலம் திரும்பவும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அது 1000 கோடி ரூபா சொத்து, அது அதனோட வேல்யூ அன்னைக்கு எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு திருப்பி எடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, அது முடிஞ்சிச்சு. அப்புறம் பல்வேறு முயற்சிகளால் திரு வி சி கோகநாதன், மறைந்த இயக்குனர் திரு ராமநாராயணன், இவங்க ரெண்டு பேரோட சீரிய முயற்சியால் 2010 ஒரு 100 ஏக்கர் நிலம் நம்ம திரைப்படத்துறைக்காக கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. இதில் 65 ஏக்கர் ஃபெப்சி தொழிலாளர்களாக, 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காக, 15 ஏக்கர் ஸ்டுடியோ அது மாதிரி கட்டுறதுக்காக கொடுத்தோம். இதில் 10 வருஷமாக நாங்கள் போராடி வந்து எங்கள் கனவு வந்து நினைவே ஆகலை. எங்கள் கனவு கனவாகவே இருக்குது. இதுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, யாராவது ஒருத்தர் பில்டிங் கட்டணும், அது குடியிருப்பு வந்து ஃப்ளாட்ஸ் கட்டி தான் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் வரணும். வர்ற எல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க என்னென்னா, எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க, எப்பப்போ பணம் கொடுப்பீங்க? நான் 100% கொடுக்கும்போது நான் ஒர்க்கை ஆரம்பிக்கணும்னா 10%, அதனோட காஸ்ட் வந்து 800 crores, அதாவது வந்து அந்த நமக்கு வழங்கப்பட்ட இடத்துல நமக்கு வந்து 9000 குடியிருப்புகள் கட்டலாம், 9000 திரைப்பட தொழிலாளருக்கு எங்கள் வீடு கட்டலாம். இதில் வந்து மினிமமாக 80 கோடி ரூபா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து பேஸ் பண்ணணும். இது வந்து அப்புறமா பேங்க்கில் லோன் வாங்கும்போது எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கா, திரும்பி கட்ட முடியுமா, சொத்து இருக்கா, கேரண்டா இருக்கா, இது எதுவுமே எங்களுக்கு இல்லை. வீடு தேவைப்படுற உறுப்பினர்களுக்கு இது இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ அவங்களுக்கு இந்த நிலைமை இல்லை. அது ஏறக்குறைய வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து பல்வேறு நிறுவனங்களை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டோம், முடியல. அப்புறம் வந்து பை காட் கிரேஸ் இப்போ நம்ம சுரேஷ் பாபுன்னு வந்து நம்ம நண்பர் ராஜசேகர்னு ஒருத்தர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவரும், அதுவும் உதவி இயக்குனர் தான், நம்ம சுசி கிட்ட இருந்த திருட்டு பயல் டைரக்டரும்
சுசி கணேசன்ட்டு அவர் வந்து ஏற்கனவே அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னார் சார் எனக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட்ரு மும்பையில் இருக்கார் தெரியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு. அவர் நல்ல வேலை அவர் சினிமா தயாரிப்பாளர் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபெப்சி கரை வச்சு இதனோட பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னோம். சார் நாங்கள் கட்டி முடிச்சா நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் கட்டும்போது எங்கிட்ட முதல்ல அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டினா தான் எங்கள் உறுப்பினர் ஓஹோ கட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் 25 வருஷமாக கட்டுறோம் கதை சொல்லிகிட்டே இருக்கோம், எவனும் நம்ப மாட்டான். அதனால் வந்து நீங்கள் கட்டி ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏறினா தான் எங்கள் உறுப்பினருக்கு இது வந்து நம்பிக்கை வரும், அதனால் ரெண்டு ஃப்ளோர் கட்டுற வரைக்கும் நாங்கள் அட்வான்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வீடு கட்டிடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்த உறுதிமொழியை மட்டுமே நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம சுரேஷ் பாபு அவர்களுக்கு வி வாண்ட் டு தேங்க் யூ. எங்களோட கனவு வந்து அதை நினைவாகணும்னா அது கடவுள் அமைச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வேறு வகையான எந்த வகையான அவரை எனக்கு தெரியாது, என்னை அவருக்கு தெரியாது, ஒரு நல்ல. இப்போ இதுக்கு கூட யானை இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபேஸில் ஒரு 1000 பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு 20 கோடி ரூபா நம்ம வந்து தேவைப்படுது, அந்த 2 ஃப்ளோர் கட்டினா கூட. இப்போ நம்ம மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு 2018 இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கமலாதரத்தில் மீட்டிங் போட்டோம், கடை கடை கடன் வந்து ஒரு 250 பேர் வந்து 1 லேக் 1.5 லேக் அது மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் கொரோனா வந்த பிறகு இன்னும் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாக்னெட் ஆகிடுச்சு, மறுபடியும் அங்கே கவர்மெண்ட் மாறிச்சு அந்த இதுவாகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து கட்டின உறுப்பினர் கூட பணத்தை திரும்பி வாங்கிக்கலாமா, இது மறுபடியும் நடக்குமா நடக்காதா, இந்த வந்து ஒரு இந்த பொசிஷன் வந்துடுச்சு. எனக்கு கூட ஒரு சின்ன அப்செட் என்னென்னா, இது வந்து நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி இது வந்து நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற போது ஒரு சின்ன ஒரு ஒலி என்ன சொல்கிறது, கீழே இப்போ கடலுக்கு அடியில் போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு கயிறு வந்தால் கூட நமக்கு வந்து இது மாதிரி அது மாதிரி ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டால் தான் வந்து விஜய் சேதுபதி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அவர் பாருங்கள் 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதால என்னோடய 3 ஃபோன் வந்து அது என்னோடய டாக்டர்கிட்டையும் என்னோடய சன்னுக்கிட்டே கொடுத்துட்டேன், அவங்க ஃபோன் பண்ணி போனி அவர் ட்ரை பண்ணி வேறு எங்கேயோ ட்ரை பண்ணி அப்புறம் நம்பர் நான் என்கிட்ட இருக்க நம்பர் ட்ரை பண்ணார். அதாவது கொடுக்கணும்னு நம்ம போய் கேட்டாவே கொடுக்காதவங்கக்கிட்ட நம்மளை தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் ஃபோன் பண்ணாருன்னா மிகப்பெரிய விஷயம். அது என்னென்னா நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்த்தோம், இந்த பிகினிங் ஸ்டேஜில் போய் அவரை பார்த்தோம். பார்த்து அவர்கிட்ட சொன்னோம் சார் இது போல் நாங்கள் இது பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஒரு 7 நாள் எங்களுக்கு டேட்ஸ் கொடுங்க, நாங்கள் அதை வச்சு இங்கேயே ஒரு ப்ரொடியூசர் கொடுத்து நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்போ சூப்பர் டிலக்ஸ் ஒரு படத்தை நடிச்சிட்ருக்காரு, அவர் சொன்னார் சார் வேண்டாம் சார் நீங்கள் கொடுப்பீங்க அப்புறம் அது கதை சரியில்லை நான் சொல்லுவேன், அந்த ஹீரோக்கு பெருசாக இருக்கணும் அது நடக்காமே போயிடும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் செட் பண்ணி தரேன் அப்படின்னாரு. நமக்கு பணம் கேட்கும்போது எவ்வளோ கேட்க, நம்ம அக்கோ நம்மளோட டார்கெட் 20 கோடி கேட்டு இல்லை 2 கோடி கேட்டு கூட அது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா ஒன்றும் எனக்கு சொல்ல முடியல. நான் மெதுவாக சொன்னேன் சார் எங்களுக்கு வந்து ஒரு 3-5 crores தேவைப்படும். அவர் முகம் எப்படி போகுதுன்னு பார்த்தேன், அவர் வந்து அதாவது கோவப்படல சலனப்படல, அப்பா பரவாயில்ல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. இல்லை இல்லை சார் இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் டைட்டான பொசிஷன் இருக்குது, ஒரு 6 மாதம் to 1 year எனக்கு இதை நான் செட் பண்ணிவிடுவேன், நான் நெக்ஸ்ட் இயர் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் உங்களோட இதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக 1 year 1.5 days கழிச்சு என்னை ஃபோன் பண்ணி சார் நான் நீங்கள் சொன்னேன் சார் நான் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன் நீங்கள் வந்து. இது போன்ற மனிதர்களால் தான் உலகம் தழைக்குது. இந்த கருணையும் நான் பணம் கொடுக்கறதுக்காக சொல்லலை, அது நிறைய பேர் கொடுப்பாங்கன்னா யாருக்கும் இதனால் எந்த பிரதிபலனும் இல்லாத நன்றி இல்லையா. நம்ம ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது ஒரு உதவி பண்ணும்போது பிரதிபலன் இருக்குது, இப்போ நமக்கு பணம் கொடுக்குறதால அவருக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. அதை தேடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தேடி அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னார். நான் ஒன்றே சொன்ன ஒரு தடவை இப்போ பேசும்போது கூட ஒரு மீட்டிங்கில் ஒரு தடவை சொன்னேன் சார் இது போல் வந்து நாங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா இது பாருங்கள் இது சும்மா வந்து ஷோக்காக போட்டது இல்லைங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துங்க இது ரியல் பில்டிங், இது அதாவது ரியல் ஸ்கெட்ச், இது இப்போ வர்றது வந்து ரியல் ஸ்கெட்ச், இது இப்படி தான் நம்மளுடைய கனவு நகரம் இப்படி தான் அமைய போகுது, இதுதான் நம்மளோட உண்மையான கனவு நகரம். இதில் வந்து ஒரு பிளாக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பிளாக்கில் வந்து 280 குடியிருப்பு இருக்கு, இது மாதிரி வந்து 9 பிளாக் வருது, இது மாதிரி வந்து 9 பிளாக் இந்த பிளாக்கில் சிங்கிள் பெட்ரூம் 1.5 அதாவது ஒரு வித்து டாய்லெட்னுக்கு இது ஒரு பெட்ரூம் வந்து வித்தவுட் டாய்லெட் அது மாதிரி 1.5 பெட்ரூம் சொல்லுவாங்க அது ப்ளஸ் 2 பெட்ரூம்ஸ் இது 3 and 4 இப்போ இல்லை அது அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம். இதில் வந்து 9 பிளாக் இருக்குது, 9 பிளாக் இருக்குன்னா ஏறக்குறைய 2100 குடியிருப்புகள் இதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா இதில் ஒரு பிளாக்கு இதில் வந்து அவர் விரும்புகிறாரா இல்லையாங்கிற கேள்வியே இல்லை, அவர் மறுத்தாலும் அதில் இதில் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இதில் வந்து விஜய் சேதுபதி டவர்ஸ்னு இந்த ஒரு பிளாக்குக்கு நாங்கள் அவரோட பேரை வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போது
காலங்காலமாக இந்த குடியிருப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் கடவுளாக இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு உறுப்பினர் முதல்ல வந்து 2 lakhs பணம் கட்டணும். அப்போ வந்து யாரெல்லாம் 1.5 lakhs கட்டுறாங்களோ அவங்களுக்கு 50,000 rupees இவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை வந்து அந்த உறுப்பினருக்கு நம்ம சேர்த்தோம். அப்புறம் வந்து ஒரு பிளாக்கில் வந்து 280 flats வருது. அப்போ 1 crore 40 lakhs வருது. நான் மெதுவாக போனவர் சொல்லும்போது, சார் இது மாதிரி 1.5 வர மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். உடனே முன்னாடி ஃபோன் பண்ணார், செலவு மணி வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு 31 lakhs வந்து நம்ம நண்பர் மூலமாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, ஏறக்குறைய நம்ம ரீச் ஆகிட்டோம், இன்னொரு 9 lakhs 10 lakhs தான் இருக்குது, அதை எப்படி வாங்கிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து ஒரு கனிவாக கேட்டார், செல்லமணி இது எவ்வளோ உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு. சார் 800 crores ஆகும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னார். சார் 80 crores தேவைப்படும். அப்படியா, சரிண்ணா. இல்லை சார், எங்களுக்கு 24 crores இதோட மினிமம் எங்களோட இஎம்ஐ. இது வந்து இருந்தால் எல்லா உறுப்பினருக்குமே நான் 50, இப்போ வந்து ஒரு பிளாக் தான் தர முடியும், எல்லா உறுப்புமே கொடுக்கலாம். அப்போ இந்த கரு வந்து அவருடைய சிந்தனையில் போய் உட்காந்துருக்கு. இந்த கரு குழந்தையானால் நமக்கு ஒரு ஆனால் ஆவல்னால சந்த இதில் இது என்ன ஒரு சிந்தனை தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு ஒரு சிந்தனை இருந்த மாதிரி அவருக்கு ஒரு சிந்தனை வரலாம். இது என்னென்னா, இப்போது நம்ம தானு சார் ஒரு மேடையில் நம்ம கேட்டோம், சார் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கும், செட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 10 crore எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார், இல்லை செல்லமணி நீ கரெக்ட் பண்ணி கொடு, நான் 100 crore உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. நான் சொன்னேன், சார் எங்களுக்கு 100 crore வேண்டாம், அது நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள், எங்களுக்கு 10 crore கொடுங்க சார் முதல்ல, இது கொடுத்தா நாங்கள் உடனே இது பண்ணிவிடுவோம் அப்படின்னார். நான் இப்போ இந்த மாடியில் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அவருக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாக நாங்கள் செட் பண்ணி தருவோம். ஏன்னா அவர் தான் ப்ராஜெக்ட் கொடுத்தாருன்னா அந்த 100 crore ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முயற்சி அவர் எடுக்கட்டும், அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் அதை பண்ணித்தரோம். ஆனால் கூடுதல் வேண்டுகோளாக திரு விஜய் சேதுபதி அவங்க வந்து நம்ம தானசாருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாருனா அவர் அந்த 10 crore அவர் உடனே எங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டா, உங்கள் சம்பளத்தை நீங்கள் வாங்கி, உங்கள் சம்பளத்தை வாங்கிக்க நீங்கள். ஏன்னா சாதாரணமாக வந்து தானு சார்னா தகரத்தை கொடுத்தாவே தங்கமாக வித்துடுவார் அவர். நான் தங்கத்தையும் அவர்கள் கொடுத்தேன்னா அவர் வந்து வானத்துக்கே பெயிண்ட் அடிப்பார் அவர். அதனால் நீங்கள் அப்படி ஒன்று பண்ணீங்கன்னா இந்த இன்னும் ஒரு 2-3 பேர் இதுக்கு வந்து பண்ண, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எங்களுடைய ஆசை வந்து பிரம்மாண்டமாக, என் படம் மாதிரி என்னோடய ஆசை பிரம்மாண்டமான ஆசை, அதில் முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலனாலும் வந்து அதை பற்றி கவலை இல்லை. இது ஏன்னா ஒரு உங்களுக்கு நிர்பந்தமோ நெருக்கடியாக கொடுக்க விருப்பில், இது வந்து ஒரு சகோதரத்தோடு நட்பான ஒரு வேண்டுகோள். இஃப் பாசிபிள் அதை நீ பண்ணுங்கள். இது எங்களுடைய கனவு, இந்த கனவு வந்து நிச்சயமாக நடக்கும். இங்கே இருக்கிற எல்லா சங்கங்கள், அதுக்கு தான் நான் வந்து எல்லா இசி மெம்பர்னா கூட வர சொன்னது காரணமே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறது தான். நான் வந்து ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு பைசாவும் அது வேஸ்ட் ஆகாது. பணம் கட்டுனா பணம், வீடு இல்லைன்னா பணம், இதில் ஒரு காசும் யாரும் அதில் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதனால் உறுப்பினர் வந்து, ஏன்னா இது போல் ஒரு நல்ல இடம் உண்மையில் நமக்கு கிடைக்காது, ஜென்மத்தில் கிடைக்காது நமக்கு வந்து. இது மாதிரி வந்து ஒரு 100 acres ஒரு சதுரமாக வந்து ஒரு இடம் வந்து ஒரு சிட்டியில், அது வந்து மிக பிரமாண்டமாக சிட்டியை அமையும். நாளைக்கு எப்படி நம்ம வேலை செய்கிற இடத்த மிஸ் பண்ணிட்டு இன்றைக்கி கவலைப்படுறோமோ, அன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம், வேலை செய்கிற இடம் இருக்கும்போது அது வந்து இது சேரு, அது வந்து சதுப்பு நிலக்காடு, அங்கே மனுஷன் போவானா, இந்த கதையெல்லாம் நம்ம பேசணும். இன்றைக்கி அங்கே மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு, ஒரு கிரவுண்டு அங்கே வந்து 2 crore இன்றைக்கி, ஒரு கிரவுண்டு 2 crore நமக்கு, 85 acres கொடுத்தாங்க, ஏறக்குறைய 1000 crore. அப்போ அது போல் இதனோட சொத்தும் இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வரும்போது இதனோட சொத்து வேறு மாதிரி மாறக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் உறுப்பினர்கள், உங்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு தெளிவுபண்ணி இதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம். நான் வந்து இது மட்டும் இல்லை, இவர்கிட்ட மட்டும் இல்லை, தானு சார்கிட்டையும் இந்த வேண்டுகோள் வச்சேன், அவரும் எஸ்ன்னாரு. அப்புறம் வந்து நான் சும்மா சொல்ல, அவர் எஸ்ன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து விஜய் சார்கிட்ட வச்சேன், அவரும் எஸ்ன்னு சொன்னார். அதுபோல் வந்து சூர்யா கார்த்திக் அவங்ககிட்ட கேட்டேன், அவரும் எஸ்ன்னு சொன்னார். அதுபோல் சிவகார்த்திகேயன்ட்ட கேட்டேன், அவங்களும் எஸ். இது மாதிரி யார் யாரெல்லாம் நம்ம திரைப்படத்துறை இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள் நான் வைக்க விரும்புது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையின் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிறதுக்கு காரணமான அஸ்திவாரங்கள், இந்த அஸ்திவாரங்கள் வந்து வெளியே தெரியாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கு, இவங்களுக்கு வந்து குடியிருக்க ஒரு இடம் வேணும். அதுக்கு நீங்களாம் உங்கள் வாழ்நாளில் வருஷத்தில் 365 நாள், இப்போ கொரோனா வந்தது, ஒரு வருஷம் இன்னுமே பண்ணல, என்ன பண்ண முடிஞ்சுது. அதுபோல் ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 நாள் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா, நாங்கள் யாருடைய கையும் யார்கிட்டுமே கையேந்த வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை, வெளியே நாங்கள் போய் அவசியமே இல்லை, எங்கள் அண்ணன் தம்பியே இருக்கான், இவங்க நினச்சா எங்களுக்கு வீடு கட்டி தர முடியும் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருக்கோம். வெளியே போனால் அவன் என்ன சொன்னான், ஐயோ உங்களுக்கு என்ன சினிமாக்காரங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த
உச்சத்தில் இருக்கவங்க இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு தரணும், எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் உழுதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை செலவு கொடுக்கறதுக்கு. இதன் மூலம் இன்னைக்கு விஜய் சேதுபதி ஏற்றி வைத்த இந்த அகல் விளக்கு மிகப்பெரிய ஜோதியாகி நம்ம திரைப்பட தொழிலாளர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் வெளிச்சம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் சம்மேளனத்தின் நன்றியும் திரைப்பட தொழிலாளர்கள் சார்பில் அனைவரும் சார்பில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.